இருவரும் தழுவி நின்றார்கள். அன்பினுடைய பரிமாற்றம் நிகழ்ந்தது. அதன் பிறகு இருவருமாக சேர்ந்து திருப்பூந்துருத்தி கோயிலுக்கு வருகிறார்கள். இந்த சந்தித்த இடம்தான் இன்றைய நிலையில் சம்பந்தர் மேடு என்று அழைக்கப்படுகிறது. பூந்துருத்தியிலிருந்து ஒரு 2-4 கிலோமீட்டருக்கு முன்பு இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல நமக்கெல்லாம் வாய்ப்பு, நம்முடைய தொண்டர் பெருமக்கள் பலரும் அந்த திருப்பணியில் பங்கெடுத்து கொண்டதில், அந்த கோயில் இப்பொழுது ஒரு வரலாற்று பதிவாக அந்த கோயில் அங்கே அமையப்பட்டிருக்கிறது. இன்னும் தொடர்ந்து நாள் வழிபாட்டுக்கும் நம்முடைய தொண்டர்கள் பலரும் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நாட்களில் நாள் வழிபாட்டுக்கும் நம் தொண்டர்கள் தான் அதில் பங்கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த வரலாற்றுக்குரிய இடத்துல நாள் வழிபாட்டுக்கு ஒரு நாளுக்கு 1000 ரூபாய் அப்படின்ற முறையில் நம்முடைய அரண் பணி தான் அந்த பணியை எடுத்து செய்து கொண்டிருக்கிறது. அதில் இப்போ சில நாட்கள் காலி இருக்கிறது. எனவே யாராவது விரும்புனா அரண்மனையை தொடர்பு கொள்ளலாம். ஒரு நாளைக்கு 4 கால வழிபாடு, அபிடேகம், மாலை, அமுது, சாமிக்குரிய திரு அமுது, பூசை செய்பவருக்கான பணியாளருக்குரிய ஊதியம் எல்லாம் சேர்த்து தான் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் என்று திட்டமிடப்பட்டு அதுக்கான தொகை கொடுத்து வழிபாடு நடந்து கொண்டு இருக்கிறது. பற்றாக்குறை இருந்து கொண்டு தான் இருக்குதுங்க. இருப்பினும் தொண்டர்கள் அதை சரி பண்ணி கொடுத்துட்ருக்கிறாங்க. வாய்ப்பு இருக்கிற நண்பர்கள் அதில் நாள் வழிபாட்டில் நீங்கள் பங்கெடுத்து கொள்ளலாம். அதுக்கு அரண்மனையினுடைய எண்ணெயை பயன்படுத்தலாம். 81-22-33-89-89 என்ற கைபேசி எண்ணெயை நீங்கள் தொடர்பு கொண்டால் உங்களுக்குரிய நாட்கள் அதில் பதிவு செய்து கொள்ளலாம் என்பதை ஒரு கூடுதல் தகவல் தான். நமக்கு அந்த தகவல் சொல்வதற்காக இது சொல்வதில்லை, வரலாற்று செய்தி இது. எனவே நாவுக்கரசு பெருந்தகை ஞானசம்பந்த பெருமானை திருத்தோள் மீது சுமந்த இடம் சம்பந்தர் மேடு என்று வழங்கப்பெறுகிறது. ஆண்டுக்கு ஒரு முறை ஜூன் மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அங்கிருக்கக்கூடிய அடியவர்களால் பல்லாண்டு காலமாக கடைசி ஞாயிறன்று தோல் சுமக்கக்கூடிய அந்த விழாவை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். தோல் கொடுத்த விழா என்று அந்த விழா நடைபெற்று கொண்டு இருக்கிறது. வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த ஆண்டு ஜூன் மாதம் 4வது ஞாயிறு, அதாவது 4னா 5 ஞாயிறு வந்துச்சுன்னா 5வது ஞாயிறு, எனவே ஜூன் மாதத்தின் கடைசி ஞாயிறு அன்று அந்த விழாவை வைத்திருக்கிறாங்க. அவங்க ஒரு குறிப்பு வண்ணமாக அப்படி வைத்து நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். எனவே வாய்ப்பு இருக்கிற அன்பர்கள் அந்த விழாவில் கலந்து கொண்டு இரு பெருமக்களுடைய குருவருள் பெற வேண்டுமாய் உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். அப்படி பல்லக்கில் சுமந்த நிலையில் பிறகு இருவரும் சேர்ந்து நடந்து கொண்டு திரு பூந்துருத்திக்கு எழுந்தருளினார்கள். அங்கே தான் அப்பர் சுவாமிகள் ஞாயிறும் திங்களும் தோயும் திருமடம் சமைத்திருந்தார்கள். எனவே பொய்யிலியப்பரை வணங்கி கொண்டு இருவரும் திருமடத்தில் போய் தங்கினாங்க. அப்போ பாண்டி நாட்டில் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் திருஞான சம்பந்த பெருமான் விரித்துரைக்க பிறகு திருஞான சம்பந்தர் அப்பரை பார்த்து கேட்டார், நீங்கள் மறைக்காட்டுக்கு பிறகு எங்கெங்கெல்லாம் போனீங்கன்னு கேட்டார். அப்போ தான் அவர் அப்படியே மீண்டும் திருவிழிமிழலை, திருவாவடுதுறை அதெல்லாம் அப்படியே வணங்கி அண்ணாமலை வந்து காலத்தி வந்து கைலாயம் வரை சென்றது, பிறகு மீண்டும் திருவையாறில் எழுந்த வரைக்கும் ஒன்றொன்றாக அவரும் எடுத்து சொல்ல, 2 பெருமக்களும் இருவருக்கும் ஒருவர் சென்ற தலத்தின் மீது காண வேண்டும் என்ற பற்று வந்தது. எனவே ஞானசம்பந்தருக்கு தொண்டை நாட்டு திருத்தலங்களை சென்று வணங்குவதற்கான விருப்பம் எழுந்தது. இவருக்கோ மங்கையர்கரசியாரை சென்று காண வேண்டும் என்ற விருப்பம் எழுந்தது. எனவே 2 நிலைகளிலும் அப்பர் பெருந்தகை முந்திக் கொண்டு சொன்னார்கள், நான் சென்று அப்பெருமக்களை வணங்க வேண்டும், நான் புறப்படுகிறேன் என்று புறப்பட்டார். எனவே திருஞான சம்பந்த சீர்காழிப்பதியை நோக்கி புறப்பட திருநாவுக்கரசு பெருமான் பாண்டி நாட்டு திருத்தலங்களை நோக்கி புறப்படுகிறார். இப்படி இதன் பிறகு இருவரும் சந்திக்கின்ற வாய்ப்பு அமையவில்லை. இதுவே நிறைவான சந்திப்பாக அமைந்து முடிந்தது. எப்படி இருந்திருக்கும், இப்போ நமக்கு தான் போனால் திருப்பி வருவோமா பார்ப்போமான்னு தெரியாது.
அவங்களுக்கெல்லாம் ஞானம் உடையவர்கள், அவங்களுக்கு இறைவன் அதை உணர்த்தி இருப்பார். எனவே அந்த உணர்வு எழுத்தில் இல்லை, அவங்க ரெண்டு பேர்த்துக்கு தான் அது தெரிந்திருக்கும். எனவே ஒருவாறு இருவரும் விடைபெற்று கொண்ட நிலையில் திருநாவுக்கரசர் பாண்டி நாட்டு தலப்பயணத்தை நிறைவு செய்து திருப்பூம்புகலூர் எழுந்தருளை இருக்கிறார்கள். இப்போ நாம் பூந்துருத்தியில் தான் இருக்கிறோம். இப்போ இருவருமாக சேர்ந்து தங்கியிருந்த காலத்தில் அவங்க பல பதிகங்களை பாடினாங்க. அதெல்லாம் நமக்கு கிடைக்கப்பெறலை, பல பதிகங்கள் கிடைக்கப்பெறலைங்க. ஏன்னா 49,000 பாடல் நம்முடைய திருநாவுக்கரசருடைய பாடல், அது நமக்கு 3,000 பாட்டு தான் கிடைச்சிருக்கு. நினச்சி பாருங்களேன், ஒருவேளை 49,000 பாட்டும் கிடைச்சிதுன்னா மடத்தில் 3 வேளையும் ஜோறு ஓட வேண்டியதான், நாம் பாட்டு பாடிட்டே இருக்க வேண்டியதான், வருஷம் பூரா ஜோறு ஓட வேண்டியதான், பாடிட்டு இருக்க வேண்டியதான். பாடி முடிக்கிறதுக்குள்ளே அடுத்த சித்திரை சதயத்தில் மறுபடியும் ஒன்று 4வது ஆரம்பித்து பாடினோம்னா கூற்றாயினவாறு அப்படின்னா முத்தி நாள் அன்னைக்கு புண்ணியாக நடிக்க போதுகிறேன் அப்படின்னு வருஷம் பூரா படிக்கிறதுக்கு சரியாக போச்சு. நினச்சி பாருங்கள், ஒரு 3,000 பாட்டுக்கே 4-5 நாள் தேவைப்படுது. அதுக்கே வேக வேகமாக படிக்கிறோம், கொஞ்சம் பொறுமையாக்கி இது படிக்கிற மாதிரி இருந்தால் 3-4 நாள் பத்தாது, கொஞ்சம் கூடுதல் நாள் வேணும். 49,000 பாட்டும் கிடைச்சிதுன்னா எனதுக்கு 490 நாள் வேணும், 10 பதியும் படித்தா இல்லைங்களா. நினச்சி பாருங்கள், அப்போ 365 நாள் தான் இருக்குது வருஷத்துக்கு. சரி சரி, 20 பதியுமா படித்தோம்னா வேணால் கொஞ்சம் பக்கத்தில் நெருங்கி வரலாம் இல்லைங்களா. அதில் வேற நமக்கு கல்யாணம் காட்சி கருமாதி இதெல்லாம் இருக்குது, போயிட்டு வர்றது இதெல்லாம் இருக்குது. அதாவது ஃபோன் வச்சுருக்கிறமே தொல்லை பண்ணுறதுக்குன்னே ஒரு ஃபோன் வந்துடும், ஐயோ வந்துருக்கு இருங்க இதாக இதை கிளம்பிட்டேனுங்க, நீங்கள் முடிச்சுட்டு வாங்க, நான் முன்னாடி போகிறோமா இல்லையா, அப்படி ஃபோன் வந்துச்சுன்னா அப்புறம் போச்சு எல்லாம். அதனால் நமக்கு ஒரு 49,000 பாடலும் கிடைக்கப்பெறலை. அதில் நினச்சி பாருங்கள், எத்தனை அளவு, வெறும் 3,000 பாடல் தான் கிடைக்கப்பெற்றிருக்கு. நம்முடைய தவ குறைவு, சிவம் நினைச்சு சரி போதும் இவங்க இதையே ஒழுங்காக படிக்க மாட்டானுங்க, அதனால் கரையானாவது படிக்கணுன்ட்டு விட்டார். நீங்களாம் நல்லா படி, அந்த கரையானெலாம் முத்திக்கு போயிருக்குமா இருக்கும் அந்த திருமுறை படித்து. நான் அது படிச்சுன்னா எப்படிங்க படிக்கும், நெருப்பு படிக்குதுன்னா எப்படி படிக்கும், அது ஒழுங்கு தான் படிக்க முடியும். அந்த மாதிரி கரையான் சாப்பிட்டுருச்சுன்னா என்ன அர்த்தம், பதியும் பதியமாக சாப்பிட்டுருச்சு பாவம், அது ஒரு புண்ணியம் செஞ்ச கரையானாட்டு இருக்குது. அதனால் அது கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சிச்சு, எஞ்சியது போக நமக்கு கொஞ்சம் போனால் போகுது, இந்த மனித சட்டை தாங்கிய உயிர்களும் உயட்டும் அப்படின்னு கொஞ்சம் மிச்சம் மீதி கொடுத்து வச்சுருந்தார். அதைத்தான் நாமளும் படிச்சிட்ருக்குறோம். நாமளும் படிப்பதும் ஒரு பாட்டுன்னு சாமி கேட்டுட்டு உட்காந்துருக்கிறார். என்ன வந்ததுங்க, திருநாவுக்கரசர் பாட்டும் காட்டி கேட்டுட்ருக்கிறார். இது இதே நம்ம பாட்டாதுன்னு வச்சுக்கோங்களேன், களைப்பிட்டு பாருடே, நீங்களாம் ஒன்றும் பாட வேண்டாம் கலவுங்கடா அப்படின்னு எல்லாத்தையும் களைப்பிட்டுருவார். சொல்லியவே சொல்லி ஏத்துகப்பவன். அதனால் பாட்டு திருநாவுக்கரசர் பாட்டாக போச்சுடா, அதனால தான் உன்னெல்லாம் விட்டு வச்சுருக்கிறேன் அப்படின்னு அவர் அங்கேருந்து பார்த்து எங்களெல்லாம் சிரிக்கிறார். நீங்கள் ஏதோ நீங்கள் பாடுற பாட்டெலாம் பாட்டு, நான் வேற கேட்டுட்ருக்கிறேன்னா பாரு என்ன பண்ணுறது, அது பாட்டு திருநாவுக்கரசு பாட்டுனாலே கேட்டுட்ருக்கிறார் இல்லைங்களா. நம்ம ஏதோ சொந்த பாட்டுக்கு இது பாடணும்னு வச்சுக்கோங்களேன், களைப்பிட்டுருவார், தம்பி நீ கிளம்பு அப்படின்னு களைப்பிட்டுருவார். அதனால் பாண்டி தலையாத்திரையை திருநாவுக்கரசு பெருமான் தொடங்குகிறார்.